ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஃப்ளவர் சூப். அதுக்கான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். என்கிட்ட ஸ்டவ் இல்லை, அதனால் போன தடவை பண்ண மாதிரி நான் ஒரு எங்கள் தங்கச்சி பாப்பாவோட விளையாட ஜாமான் ஸ்டவ்வை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் நான் கிச்சன் செட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மாவு. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே விளையாடுற கப்பில் ஒரு கப் ஆஃப் தண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லீஃப் ஃப்ளவர், ஒயிட் ஃப்ளவர் அண்ட் எல்லோ ஃப்ளவர். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நாம் மாவை கடாய்க்குள்ளே போட்டுருக்கலாம். கொஞ்சம் தண்ணி, இப்போ ஏதாவது ஒரு கண்டி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கிட்ட தண்ணி பத்தலை, அதனால் ஆட் பண்ணியிருப்போம். ஓவர் தண்ணியானால் பரவாயில்ல, நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கிண்டிக்கோங்க. அது ஒரு மாதிரியே இந்த வாஃபிள்ஸ் மாதிரியே வந்திருக்கு, ஒரு க்ரீமி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சம் லீஃப், அதுக்கப்புறம் ஒயிட் ஃப்ளவர் அண்ட் எல்லோ ஃப்ளவர் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம லீஃப் ஆட் பண்ணலாம். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோ ஃப்ளவர் நீங்கள் 1 by 1 போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ கடைசியாக மிச்சிருந்த ஒயிட் ஃப்ளவர், அதுக்குள்ள வேறு எதாவது ஒட்டியிருந்தா கூட நீங்கள் அதை போட்டுங்க. ஊ, பார்க்க செல்ராக் மையவே இருக்குல்ல. இதுதான் ஃப்ளவர் சூப். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இது ஒரு பவுலில் ஊற்றினாலும் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. வேறு என்ன வேலை இருக்குது? சாப்பிட்ற வேலை தான். பாய்.